ஓகே சிவின் டிவி மக்களை, இப்போ நம்ம உங்கள் விருப்ப நிகழ்ச்சிக்காக வடமலைப்பட்டியில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஐயோ ஏடிஎம்லாம் பணம் எடுக்கணுமா, அது எங்கே இருக்கோ என்ன ஏதோ தெரியலையே, எப்படி எப்படி இருக்குமோ, சேஃப்டி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம சார். அதாவது ஏடிஎம்ல வந்துட்டு 24 hours வந்துட்டு ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்துட்ருக்காங்க இவங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆல்பர்ட். ஆல்பர்ட் சார், ஆல் டைமும் செக்யூரிட்டியில் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்களே உண்மையா? ஆமாம். ஆமாம். அப்போ நம்ம கேள்விப்பட்டது சரிதான் போல இருக்கா. நீங்கள் எத்தனை வருஷமாக செக்யூரிட்டியாக இருக்காங்க? நான் 3 வருஷமாக இருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ளஸ்னால் என்னது, மைனஸ்னால் என்னது? ப்ளஸ்னா ஒர்க்கிங்கை பொறுத்தவரை வந்து நமக்கு ப்ளஸிங் தான். நம்ம வேலை பார்க்குறதுல நான் விசுவாசமாக வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி இதில் மைனஸ்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே இல்லை? இல்லை. வா, நானே ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் கோத்து விடலான்னு பார்த்தேன், அவங்க நமக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஓகே சார், நீங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டு நடக்காமல் போன விஷயம் ஏதாவது இருக்கா? நடக்காமல் போன விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆமாம். ஆசைப்பட்டு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா இருக்கக்கூடாதே. சரி பரவாயில்ல, நாங்கள் அதுக்கும் இன்னொரு கேள்வி வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது, அதில் வந்துட்டு நீங்கள் விளையாண்டு மறக்க முடியாத ஒரு நாள் விளையாட்டுன்னா இது? மறக்க முடியாத விளையாட்டுனா கபடி தான். கபடியில், கபடின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம நிறைய விளாண்டுருக்கோம், நிறைய ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு கபடி பிளேயர் சார், இதை நீங்கள் முதலே சொல்ல மாட்டிங்களே? சொல்லியிருந்தாலும் நான் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்துட்டு கபடி விளையாடி இருக்கும்போது அந்த ஒரு நாள் வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால், ஒரே ஒரு தடவை விளையாட போனதில் கேரளாவில் காஞ்சரப்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு விளையாட போனோம், அங்கே வந்து தோத்துட்டு வந்திருக்கோம். அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா நீங்கள் அதை அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் போன எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்கீங்க. வாவ், சூப்பர். இதுக்காக உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கை தட்டிடுறேன்.